ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனஸ் குக்கரில் இன்னைக்கு மாப்பிள்ள சம்பா அவல் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். மாப்பிள்ள சம்பா அவல் சாலட். என்னடா அவல்ல சாலட் பண்றோமேன்னு யோசிக்கிறீங்களா? மாப்பிள்ள சம்பா அவலும் வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை சேர்த்து பண்ண போறோம். யூஸ்வலா எல்லாரும் அவல் பால் சர்க்கரை போடுவாங்க. இது டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ரெசிபி டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான இன்கிரீடியன்ஸ்: மாப்பிள்ள சம்பா அவல் 1 கப் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், பழுத்த வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ரைசின்ஸ் எடுத்திருக்கேன். நான் 2 விதமான ரைசின்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ அந்த ரைசின்ஸ் போட்டுக்கலாம் நீங்க. இது மாப்பிள்ள சம்பா அரிசியில பண்றதுனால மாப்பிள்ள சம்பா அவல் இது. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள சம்பா அவலை 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இந்த அவலை 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி 5 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இது 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அப்படி உங்களுக்கு டைம் தெரியலனா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது சாஃப்டா இருக்கணும். சாஃப்டா இருந்துச்சு அப்படின்னா போதும்னு அர்த்தம். சோ இது 5 மினிட்ஸ் ஊறட்டும். இப்ப நமக்கு வாழைப்பழத்தை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸா போட்டுக்கோங்க. அவல் நல்லா சோக் ஆயிடுச்சு. இப்ப இது நம்ம தண்ணி இல்லாம புழிஞ்சு எடுத்துக்கணும். அவல் சோக்கிங் டைம் வந்து நீங்க வாங்குற அவல் பொறுத்து. லேசா இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸ் போதும். கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைங்க. மாப்பிள்ள சம்பா அவல் ஊற வச்சு புழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப அதோட நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஆட் பண்ண போறோம். தேங்காய் துருவல் ஆட் பண்றேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்திருக்க ரைசின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்திருக்க பனானா, நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க பனானா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்ப இதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா பிளெண்ட் ஆகணும். வாழைப்பழம் கொஞ்சம் நல்ல பழுத்த வாழைப்பழமே எடுத்துக்கோங்க. அதுதான் எல்லாத்தோடய மிக்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாலட் பண்றதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்ப இந்த மாதிரி லாக்டவுன் சமயத்துல நிறைய பேர் வீட்டுல சர்வன்ட் எல்லாம் இருக்காது. அதனால நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா பாத்திரம் ரொம்ப சேராது, குக்கிங் ரொம்ப இருக்காது. அதே சமயம் முக்கியமா நம்ம ஹெல்த்தியானதா சாப்பிடுறோம். எம்மியான மாப்பிள்ள சம்பா அவல் சாலட் மீனஸ் குக்கரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நீங்க குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லனா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வாழைப்பழத்தையும் சாப்பிடுவாங்க, அவலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. சோ மாப்பிள்ள சம்பா அவல் சாலடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீனஸ் குக்கரியோட அப்டேட்ஸ் அப்பப்போ உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கீப் வாட்சிங் மீனஸ் குக்கரி ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.